அனைவருக்கும் வணக்கம். தேடி சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக வளன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருமைதி கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று தன் வாழ்க்கையின் தத்துவங்களை எல்லாம் வரியில் வைத்துவிட்டு சென்ற பாரதியை வணங்கி தொடங்குகிறேன். அருமை நண்பர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்துக்கு வழி செய்த நுவழி வழியாடியோ யூடியூப் சேனலுக்கும் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனலுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி தலைப்புக்குள் சொல்கிறேன். அருமை நண்பர்களே, 7 வயதில் பாட்டெழுத தொடங்கி 11 வயதில் அறிஞர்களால் பாரதி என்று பட்டம் பெற்ற பாரதியார், அவருடைய வரிகளில் சிறுவர்கள் பின்பற்ற வேண்டியது ஓடி விளையாடு பாப்பாவா அல்லது மோதி மிதித்து விடு பாப்பாவா, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்? 39 வயதில் இந்த உலகை விட்டு போனாலும் இந்த உலகம் இருக்கும் வரை அழியாத புகழுடைய பாடல்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் தீர்ப்பு சொன்னோம்ல, அதனால நெருங்கிய நண்பர் ஒருத்தட்ட போய் கேட்டேன், ஓடி விளையாடு பாப்பா முக்கியமா எடுத்துக்கலாமா இல்லை மோதி மிதித்து விடுறத முக்கியமா எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இதில் போய் உனக்கு சந்தேகம் வரலாமா, ஓடி விளையாண்டா தானே உடம்புல தெம்பு வரும் பலம் வரும், அதுக்கப்புறம் தானே மோதியை மிதிக்க முடியும் அப்படின்னார். பரவாயில்ல, தீர்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக திரும்பி வந்தேன். வர வழியில் எதுக்கும் இன்னொரு நண்பரை கேட்கலாமேன்னு அவரை கேட்டேன். அவர் சொன்னார், அறிவு இருக்கு அவனுக்கு, இந்த சமுதாயம் எவ்வளோ மோசமாக இருக்குது, பல விஷயங்களை மோதி மிதித்தா தானே ஓடி விளையாடுறதுக்கே இடம் கிடைக்கும் அப்படின்னார். என்னடா இது பெரிய குழப்பமாக இருக்குது, இவர் அப்படி சொல்கிறாரு அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, எங்ககிட்ட 8 அறிஞர்கள் இருக்கார்கள், அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை அவர்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லிட்டு களத்துக்கு வந்துட்டேன். இங்கே களத்துக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கு முக்கியத்துவன்றத நான் பேசினா பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். இருந்தாலும் சில விஷயங்களை மட்டும் தொட்டு காட்டலான்னு நினச்சிட்டு, அதுக்கு முன்னாடி பாரதி எப்படிப்பட்ட கவிஞன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதானே அவன் வரிகளுக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அருமை நண்பர்களே, இந்த உலகத்தில் பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த கவிஞர்களில் பாரதியை விட சிறந்த கவிஞர்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவன் சொல்றான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தான். இறைவன் ஈசன் பெண்ணுக்கு மிகப்பெரிய ஞானத்தை வைத்திருக்கிறான், அந்த ஞானத்தை மண்ணுக்குள் சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தான். அந்த கெடுத்ததையெல்லாம் மோதி மிதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவன் சொல்றான். அப்போ பெண் இயற்கையிலேயே மிகப்பெரிய ஞானம் உடையவள்ன்றது பாரதிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. பாரதி பெண்ணை மட்டுமா பாடினான், அவன் இயற்கையை பாடினான், இருட்டை பாடினான், வெளிச்சத்தை பாடினான், இந்த உலகத்தையெல்லாம் ரசித்தான். பாரதி மாதிரி இந்த உலகத்தை வேற யாருமே ரசிச்சிருக்க முடியாது. அருமை நண்பர்களே, அவன் பாடுறான் வெளிச்சத்தை பார்த்து, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, சித்தினை அசித்துடன் சேர்த்தாய், அங்கு சேரும் 5 பூதத்து வியனுலகம் அமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாய் நல்லழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். இயற்கையை ரசித்து ஆனந்தமாக பாடுறான். சரி, இயற்கையை ரசித்தான இருட்ட சும்மா விட்டானா? பாண்டிச்சேரியில் ஈஸ்வரன் தர்மராஜ் கோயில் தெருவில் இருக்கிற வீட்டில் மொட்டை மாடியில் வெட்ட வெளியில் அமாவாசை இருட்டில் அந்த இருட்டை பார்க்குறான். இருட்டு பாரதிக்கு எப்படி தெரியுமா? தெரியுது நண்பர்களே. கண்ணி வடிவென்று களிகொண்டு சற்றே அருகில் சென்று பார்க்கையில், அன்னை வடிவமடா, இவள் ஆதி பராசக்தி தேவியடா, இவள் இன்னொருள் வேண்டுமடா, பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போகுமடான்னு பாடுறான். இருட்ட தேவியா பார்க்கறான், வெளிச்சத்தை பாடுறான். பசியோடு இருக்கும்போது கூட கொஞ்சோண்டு உணவை காக்கா குருவிக்கு போட்டுட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் மலையும் கடலும் எங்கள் கூட்டம்னு பாடுறான்.
இந்த இயற்கை மலை கடல்லாம் என்னுடைய கூட்டம் என்னுடைய சொந்தம்னு பார்த்த ஒரே கவிஞன் பாரதிதாசன். அதாவது அதை விட முக்கியம், அன்றிலிருந்து இன்று வரை பெண் என்றால் அச்சம் வேணும், மடம் வேணும், நாணம் வேணும், பயிர்ப்பு வேணும்னு பல கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பாரதி மட்டும்தான் நண்பர்களே அச்சமும் மடமும் நாணமும் என் பெண்களுக்கு தேவையில்லைன்னு பாடணும். அது வேணா நாய்க்கு இருக்கட்டும்னு பாடணும். ஏன் ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதனால் அறிவிலோங்கி இவ்வையம் தலைக்குமாம், நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லற வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்கள் குணங்களான்னு பாடணும். பெண்ணுக்கு வந்து ஞானம் நல்லற வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்கள் குணங்கிறான். இன்னைக்கு வந்து 33% 50% பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. மாததம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம், வைய வாழ்வதனை நமக்குள்ளே எந்த நிலையிலும் தாதர் என்ற நிலை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிற சமானமாய் வாழ்வோம் இந்த நாட்டில் என்பாடலாம். அதாவது நண்பர்களே, கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டி பக்கத்துல நடந்து போனா கூட கொஞ்சம் தள்ளி போங்க, யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்கன்னு மனைவி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட யாரும் அந்த அளவுக்கு தைரியமாக தோளில் கை போட்டு போக முடியாது. யோசிச்சு பாருங்க, அதை பார்த்து சிரிக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கூட வர பொண்டாட்டியே வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆனால் 80 வருடங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியில் வரும்போது பாரதி பொண்டாட்டி தோல் மேலே கையை போட்டு தான் ரோட்டில் நடந்து போவார். இப்பவே இப்படியெல்லாம் சொல்கிற சமூகம் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு யோசிச்சு பாருங்க. பைத்தியங்கள் உலவுகிறதுன்னு பேசுவாங்களாம் காதில் உள்ளற மாதிரி. அவர்களுக்காக பாட்டு எழுதி நான் பாரதி, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திறம்புவதில்லையாம், அமிழ்ந்து பேருருள் அறியாமையில் அவளமைதி கலையெழுந்து வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமான் பாடியவன் பாரதி. அதையெல்லாம் உமிழ்ந்து தள்ளணும், அதை பற்றியெல்லாம் வெக்கப்படக்கூடாதுன்னு அன்னைக்கே பாடணும். பெண் கல்வி இன்னைக்கும் தடைபடுது பல இடத்துல. அப்போ அன்னைக்கு எவ்வளோ தடைபட்டிருக்கும், பெண்ணுக்கு கல்வி முக்கியம்னு சொன்னவன் பாரதி. எப்படி சொன்னான் தெரியுங்களா? ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என எண்ணி இருந்தவன் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற சிந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரநிலை பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினிலே ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென கும்மி அடின்னு பாடினோம் பாரதி. அருமை நண்பர்களே, அது மட்டுமல்ல, பகுத்தறிவை இந்த உலகத்துக்கு பாரதியை விட சிறப்பாக சொன்ன கவிஞன் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாடலை சொல்கிறேன் நண்பர்களே. உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென காண்போம், உண்மைகள் வேதங்கள் என்போம், பிரிதுள்ள முறைகள் கதையென காண்போம், கடலினை தாவும் குரங்கும் வெந்தணலில் பிறந்ததோ செவ்விதல் பெண்ணும், வடக்கு மலை தாழ்ந்ததாலே தெற்கில் வந்து சமன் செய்த குட்டை முனியும், அந்த நதியுனுள்ளே மூழ்கி போய் நாகர் உலகிலோ பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த வீமனும், கற்பனை என கண்டோம், ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்றில் உண்மை என்ன சொல்லி மற்றொன்று பொய் என்னும், நன்று புராணங்கள் தந்தார், அந்த புராணங்கள் கவிதைகள் எல்லாம் மிக நல்லதேனும், அந்த கதைகள் யாவும் பொய்யென தெளிவுற கண்டோம், புவியில் வாழும் நெறிகாட்டி நம்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதான் எழுதுனாங்க. அந்த கதையெல்லாம் இன்னைக்கும் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க பல பேர், அதெல்லாம் உண்மையா இங்கே நடந்தது அங்கே நடந்ததுன்னு. ஆனால் அன்றே 80 ஆண்டுகளுக்கு முன்பே அதெல்லாம் கட்டுக்கதை, புவியில் வாழும் நெறிகாட்டி நம்மை போதிக்கும் கட்டுக்கதைன்னு பாடினவன் பாரதி. நண்பர்களே, பகுத்தறிவு, பெண்ணை பற்றி, இயற்கையை பற்றி, இருட்டை பற்றி, வெளிச்சத்தை பற்றி எல்லாத்தையும் ரசித்த மாபெரும் கவிஞன் எந்த நோக்கத்தில் அந்த வரிகளை எழுதியிருப்பான் யோசித்து பாருங்க. நண்பர்களே, இப்போ தலைப்புக்கு வரேன். ஓடி விளையாடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, எது சிறந்ததாக இருக்கும்? அருமை நண்பர்களே, நான் ஒரு காணொளியில் பார்த்தேன், குழந்தை கருவுலியே விளையாடுது,
கருவிலேயே கையையும் காலையும் ஆட்டி விளையாடுது. நான் காணொலியில் பார்த்தேன், ஆனால் தாய்மை அடைந்த பெண்ணுக்கு அது தெரியும், உணர முடியும். நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். ஆனால் அதில் ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருவிலேயே மோதி மதிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த குழந்தைக்கு உருவாகுது. அது கள்ளிப்பால் வடிவில் வருகிறது, கரு களைப்பு போன்ற வடிவில் வருகிறது. அதையும் தாண்டிதான் அந்த பெண் குழந்தை உலகத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அவள் மோதி மிதிக்க வேண்டியது மனிதர்களையா தத்துவங்களையா? தத்துவங்களை கூட மோதி மிதிக்க வேண்டியது இருக்குங்கிறத சமீபத்தில் நான் ஒரு கவிதையை படிக்கும்போது தான் தெரிந்து கொண்டேன் நண்பர்களே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான கவிதை. ஒருத்தர் எழுதுறாரு, என் 2 வயது குழந்தை இளவரசி என்னிடம் கதை கேட்டாள். நான் அவளிடம் முயல் ஆமையிடம் தோற்ற கதையை அழகாக சொன்னேன். கதையை கேட்ட அவள் என்னிடம் திருப்பி கேட்டாள், அப்பா முயல் வேகமாக ஓடக்கூடிய மிருகம், ஆமை மெதுவாக ஓடக்கூடிய மிருகம், இரண்டுக்குமே போட்டியே நியாயமில்லையே என்றாள். ஒரு 100 ஆண்டு தத்துவத்தை அவள் உடைத்தாள். பள்ளிக்கு செல்ல வேண்டியது அவள் அல்ல. அதோட கவிதை முடிஞ்சிருச்சு. பள்ளிக்கு செல்ல வேண்டியது யார்? யோசிச்சு பாருங்கள், இந்த தத்துவங்களை எழுதியவர்களா இல்லை அந்த குழந்தையா? தத்துவத்தையே உடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த சின்ன வயதிலே அவர்களுக்கு வரும். நண்பர்களே, சின்ன வயதில் என் பசங்கள்லாம் இருக்கும்போது நான் டிவி கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு டான்ஸு, பொம்மை தான் டான்ஸ் ஆடுது, ஆனால் நண்பர்களே அந்த பொம்மை வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது. அதனால் என்னுடைய மனைவி என்னை பார்த்து முறைச்சாப்பில். ஏன்னா 2 பசங்களும் உட்காந்துருக்காங்க, சின்ன பசங்க. பசங்க உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி கவர்ச்சியான படத்தை நீ பார்க்குறியே அப்படின்ட்டு, என்ன பசங்களாம் இருக்காங்க இதை போய் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாப்புல. அவங்க சொல்கிறது நியாயம்தானு நான் அதை ஆஃப் பண்ணுறதுக்காக போனேன். அந்த வினாடி என்னுடைய பையன், அது இன்னும் 30 செகண்ட் தான் ஓடுன்னு. நான் உடனே என் பொண்டாட்டியை திரும்பி பார்த்து முறைச்சேன், அவன் ஃபாஸ்ட்டு நான் லேட்டு அப்படிங்கிறத உணர்த்தினேன். நண்பர்களே, நண்பர்களே, நீங்கள் வந்து பார்க்கலைன்னா நீங்கள் பார்க்கணும். இங்கிலீஷ் விங்கிலீஷ்னு ஒரு படம் நண்பர்களே. அந்த படத்தில் நான் ரசித்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீதேவி தான் அதில் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து விருந்தாண்டிங்கெல்லாம் வரும்போது லட்டு செய்வாங்க. வந்த விருந்தாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, லட்டை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்ரீதேவியோட கணவர் வந்து கேட்பாங்க, சொல்லுவார், அவள் பிறந்ததே இந்த லட்டு செய்கிறதுக்கு தான் அப்படின்வார். அது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் பிறந்ததே லட்டு செய்யறதுக்கு தானா? அவள் அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, நான் மகிழ்ச்சி அடைஞ்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் அவள் ரகசியமாக போய் இங்கிலீஷ்லாம் கற்றுக்குவா, பேசுறதுக்கு கற்றுக்கிட்டு தன்னுடைய அறிவை வளர்த்துக்குவா. வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய விழா ஒன்று நடக்கும் ஒரு நாள். அந்த விழாவில் வந்து திடீர்னு ஸ்ரீதேவியை பேச சொல்லுவாங்க. அவள் மிக அழகாக இங்கிலீஷில் பேசுவாப்புல. பேசி முடிச்சு விட்டு கணவர் பக்கத்தில் வந்து உட்காருவார். உட்காரும்போது கணவன் வந்து கேட்குறாரு, இவ பிறந்ததே லட்டு செய்யறதுக்கு தான் சொன்ன கணவன் என்னை நீ ஏற்றுக்குவியான்னு கேட்பார். ஒரு பெண் மோதி மிதிச்சிட்டு மேலே வந்தால் சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்கள். இவ பிறந்ததே லட்டுக்கு செய்யறது தான் சொன்ன கணவன் என்னை நீ ஏற்றுக்குவியான்னு கேட்குற மாதிரி அவள் மாற்றாள். ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். நண்பர்களே, இப்போ வந்து விளையாடுறது முக்கியமா மோதுறது முக்கியமா? எப்போ விளையாடுறது, எங்கே விளையாடுறது, இது மிகப்பெரிய கேள்வி. இடம் இருந்தால் தானே விளையாட முடியும், ஓடி விளையாண்டால் தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது பயங்கர குழப்பமாக இருக்கிறதுனால நான் முதல்ல கூப்பிட போகிறது எங்கள் அன்பிற்குரிய பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்களே. இவர் ஆசிரியராக இருக்கார், தன்னம்பிக்கை பேச்சாளராக இருக்கார், இலக்கிய ஆர்வலராக இருக்கார், பெண் குழந்தைகளுக்கு மனநல ஆலோசகராக இருக்கார். பல பட்டிமன்றங்கள் மிகச்சிறப்பாக பேசி
பலரை கவரக்கூடிய ஆற்றலுள்ள பேச்சாளர், பெண் குல திலகம், எங்கள் அன்பிற்குரிய பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்களை களத்தில் இறக்குகிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்களே, வாங்க, நல்ல கருத்தை தாங்க. ஞால கருவறையே, நான் வணங்கும் நற்றமிழே, கால பெட்டகமே, கற்கண்டே, கணிரசமே, முற்கண்டு எவற்றினுக்கும் முன்னோடியாய் திகழ்ந்து முத்தமிழை தலைத்தோங்கி முடிசூட்டி ஆள்பவளே, தற்குறியாய் மக்களினம் தரையிட்டு போகாமல் கற்பித்து கலை வழங்கி கண் போல காப்பவளே, தாயே தமிழம்மா, சிறுப்பிள்ளை என் வணக்கம், நின் பெயரை சொல்லிவிட்டேன் இனி என்றன் வாய் மணக்கும். நுவலி விளையாடி மற்றும் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் இணைந்து நடத்தக்கூடிய பாரதியார் நூற்றாண்டு நினைவு நாள் பட்டி மண்டபத்தில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, இன்றைய சூழலில் மகாகவி பாரதியின் பாடல் வரிகளில் சிறுவர்கள் பின்பற்ற வேண்டியது ஓடி விளையாடு பாப்பா என்பதையா, அல்லது மோதி மிதித்து விடு பாப்பா என்பதையா என்கின்ற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இந்த அழகான ஒரு தலைப்பின் கீழே நடுவராக வீட்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும், ஈரானியிலும் பேசக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு மகா கவிஞன் யார் என்று சொன்னால் அது நம்முடைய பாரதியார் தான் நடுவர் அவர்களே. ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற அந்த பாடல் வரிகள் நேற்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, ஏன் நாளைக்கு மட்டுமல்ல, அது என்றைக்குமான பாடல் வரிகளாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பண்ற அக்கப்போர் இருக்கே, ஐயோயோயோ, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு காலத்துல செல்லையே குழந்தைகள் கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ம தான் இன்றைக்கு நம் வீட்டு குழந்தைகள் கிட்ட செல்ல கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு காலம் நம்மையும் நம் வீட்டு குழந்தைகளையும் தள்ளி இருக்கிறதுன்றவர்களே. அதனாலதான் சொல்றோம், ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற அந்த பாடல் வரிகள் தான் இன்றைய குழந்தைகளுக்கு தேவை என்று நாங்கள் எங்களுடைய அணியின் அடிப்படை வாதமாக பதிவு செய்கிறேன் நடுவர்களே. ஒரு காலத்துல மண்ணிலேயே தான் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து வம்பு பண்ணி கடுத்து பிடிச்சி வீட்டுக்குள்ள நாமலாம் தள்ளினாதான் உண்டு. ஆனா இன்றைக்கு நம் வீட்டு குழந்தைகளை நாம் கடுத்து பிடித்து வெளியே தள்ளினால் கூட அவர்கள் வெளியே செல்ல, வெளியே சென்று விளையாட தயாராகலை நடுவர்களே. ஏன்னா ஆன்லைன்ல வரக்கூடிய இன்னைக்கு பல்வேறு விளையாட்டுகள் குழந்தைகள் கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. பப்ஜி, கேண்டி கிரஷ், ஃப்ரீ ஃபயர்னு சொல்லக்கூடிய எத்தனையோ விளையாட்டுகளை ஆன்லைன்ல பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல பச்சை குதிரை தாண்டது, கண்ணாமூச்சி, நொண்டி ஆட்டம், பாண்டி ஆட்டம், ஐஸ் பாய் விளையாட்டு இப்படின்னு பல்வேறு விளையாட்டுகளை அந்த காலத்து குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி விளையாடும் போது பக்கத்து வீட்டு குழந்தைங்க, எதிர் வீட்டு குழந்தைங்க, ஏன் அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள் கூடயும் அவங்க விளையாடும் போது அவர்களுக்குள்ளாக ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, சகோதர மனப்பான்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக கூட்டுறவா செயல்படணும் அப்படின்ற அந்த நற்பண்புகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட பண்புகள்லாம் நம் வீட்டு குழந்தைகள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை நடுவர்களே. அதனாலதான் சொல்றேன், ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற அந்த பாடல் வரிகள் தான் இன்றைய குழந்தைகளுக்கு தேவை நடுவர்களே. அது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் மேலாக அறிவியல் உண்மை, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்னும் தெரியுமா நடுவர்களே. குழந்தைகள் வெளியே போய் விளையாடிட்டு வந்தாதான் அவர்களுடைய மூளை, உடம்பு, நரம்புகள், அவர்களுடைய ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும், ரொம்ப வேகமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வெளியில் போய் விளையாடிட்டு வந்து அதுக்கப்புறம் படித்தாங்க அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதால சீக்கிரம் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வளரும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க நடுவர்களே. அதனால தான் சொல்கிறேன், ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற அந்த பாடல் வரிகள் தான் நடுவர்களே இன்றைய குழந்தைகளுக்கு தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பிஇடி பீரியட கடை வாங்கி கணக்கு பாடம் நடத்துறேன், அறிவியல் பாடம் நடத்துறேன் அப்படின்னு சொல்றத ஆசிரியர்கள் நிப்பாட்டுறாங்களோ அன்றைக்கு தான், அதே போல பெற்றோர்கள் என் பிள்ளை வந்து விளையாடவே வேணாம், என் பிள்ளை விளையாடாட்டோ கூட பரவாயில்ல, ஆனா அவன் வந்து கணக்குல படத்துலயும் எல்லா படத்துலயும் 100க்கு 100 மார்க் எடுக்கணும், 90 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்றத வந்து பெற்றோர்கள் நிப்பாட்டுறாங்களோ அன்றைக்கு தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என்றைக்கு குழந்தைகளை மதிப்பெண் எடுக்கக்கூடிய இயந்திரமாக பார்க்கறத நிப்பாட்டுறாங்களோ அன்றைக்கு தான் நடுவர்களே நமக்கு நம்முடைய இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் என்பதோ வெள்ளி பதக்கம் என்பதோ நமக்கெல்லாம் நிச்சயமாக கனவா இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் நமக்கெல்லாம் கைகூடியக்கூடிய நாளாக இருக்கும் என்பது சொல்லி, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற அந்த பாடல் வரிகள் தான் நடுவர் அவர்களை இன்றைய குழந்தைகளுக்கு தேவை. ஏன்னா அவன் ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டான்னா அவனுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், மன ஆரோக்கியமா இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் ரொம்ப தைரியமா இருப்பான்.
அவன் முதல்ல ஓடி விளையாட நம் வீட்டு குழந்தைகளை நாம் அனுமதிக்கலாம். அவன் ஓடி விளையாட கத்துக்கிட்டான், நிச்சயமா ஒரு காலத்துல அவனே மோதி மிதித்து விட ஆரம்பிச்சிருவான் நடுவர்களே. அதனால நம் வீட்டு குழந்தைகளை நாம் முதலில் ஓடி விளையாட கற்றுக்கொள்வோம், ஓடி விளையாட அனுமதிப்போம் என்று சொல்லி பாரதியினுடைய பாடல் வரிகள், ஓடி விளையாடு பாப்பா என்ற பாரதியினுடைய பாடல் வரிகள், நேற்று இன்று நாளை என்று மூன்று காலங்களுக்குமாக உரியது என்று சொல்லி இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த நூலி விடியாளிக்கும் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பூர்ணிமா பார்த்தசாரதி அவர்களே, நன்றி. தேர்ந்தது இந்த பாண்டியனின் சந்தேகங்கள். ஆன்லைன் வகுப்பு அவலங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீர்கள். அதையெல்லாம் மீண்டும் ஞாபகப்படுத்தி எல்லோரையும் வருத்தப்பட வைக்க நான் விரும்பவில்லை. எல்லோருக்கும் தெரியும், நாம் தொலைக்காட்சி செய்திகளெல்லாம் பார்த்தோம். ஆன்லைன் விளையாட்டில் தான் குழந்தை ஆர்வமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த ஆன்லைன் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது தற்காலிகமானது தான் தோழி அவர்களே. இப்போது பள்ளிகள் கூட திறக்க தொடங்கிவிட்டார்கள், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதே மாதிரி பழைய விளையாட்டு பாண்டி நொண்டி பச்சை குதிரையை பற்றியெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. இதை என்னையும் பின்னோக்கி அழைத்து சென்று விட்டது. சின்ன வயசில் கோழி குண்டு, கிட்டி புல், மரக்க உண்டி இதெல்லாம் விளையாடுவோம். அப்படின்னா பேரை சொன்னால் கூட யாருக்கும் இன்றைக்கி தெரியாது. கிட்டி புல்னால் ஒரு பெரிய குச்சி இருக்கும், சின்ன குச்சி ரெண்டு பக்கமும் கூர் பண்ணி அதை வச்சு விளையாடுவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலேஜெல்லாம் முடித்ததுக்கப்புறமும் என்னுடைய பழைய நண்பர் நாலு பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே ரகசியமாக போய் அந்த விளையாட்டை நான் விளையாண்டுருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த குழந்தைகள் வந்து ஒன்றா விளையாடும்போது தான் ஒத்துமையை விட்டு கொடுக்கறது. எனக்கு நீ இது வச்சுக்கோ, உனக்கு நீ இது வச்சுக்கோன்ற அந்த விட்டு கொடுக்குற குணமெல்லாம் அப்போ தான் வளருதுன்னு சொன்னீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட முக்கியமானது, நீங்கள் ஒரு மனநல ஆலோசகராக இருக்கிறதுனால தான் உடல் ஆரோக்கியம் மூல ஆரோக்கியமும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆசிரியரும் பெற்றோர்களும் குழந்தைங்களை மதிப்பெண் எடுக்கிற இயந்திரமாக ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே நல்ல கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எனக்கு என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் குழப்பறதுக்காக எதிரணியிலேருந்து ஒருத்தர் வருவார். அவர் எந்த அளவுக்கு குழப்பறான்னு பார்ப்போம். நாம் தெளிவாக இருப்போம், அவர் குழப்பறது என்னங்கிறத அவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிக்க முடியும் என்று சொல்லி நான் அடுத்த அணியிலிருந்து அழைக்கப் போவது ஜோஸ்வா குமரேசன். இவர் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர். இவர் பொறியாளராக இருக்கார், பேச்சாளராக இருக்கார், கவிஞராக இருக்கார், நடிகராக இருக்கார், சமூக சேவகராக இருக்கார். இவர் வந்து மிக முக்கியமாக எனக்கு பிடித்தது வந்து அழகான இளைஞராக இருக்கார். மோதி மிதிச்சுட்டு எதையெல்லாம் சாதிக்கணும்னு இவர் சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. வாங்க ஜோஸ்வா குமரேசன் அவர்களே, உங்களை அழைத்து மகிழ்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நுவலி விளையாடி மற்றும் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் இணைந்து நடத்தும் பாரதியாரின் வரிகளில் உள்ள மோதி மிதித்து விடு பாப்பா என்ற ஒரு தலைப்பின்கு நான் பேச வந்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை அருளிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாரதியாரின் மோதி மிதித்து விடு பாப்பா என்ற வரிகளை முழுவதுமாக நாம் கேட்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. என்ன ஒரு அருமையான வரிகள். இந்த வரிகளை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த வரிகளில் உள்ள ஒரு உண்மை பொருளை நம்ம வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம தியானிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், நம்மளுடைய வேலைப்பாடுகளை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அப்படி நடக்கும்போது இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் வந்து அநேக மக்கள் பலவிதமான இன்னல்களுக்கு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஸோ அநியாயங்கள் சில பேருக்கு நடந்துட்டுருக்கு, அக்கிரமங்கள் ஒரு சில பேருக்கு நடந்துட்டுருக்கு, ஸோ வல்லுறவுகள் சில பேருக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு சந்தோஷத்தோடு ட்ராவல் பண்ணோம்னா நம்மளை விட ஒரு முட்டாள்கள் யாரும் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றிலும் அநேக மக்கள் இப்படிப்பட்ட
ஒரு பாதகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதகம் என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கலாம், தெரியாத இடம் அநேக இடம் இருக்கு. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்வதற்காக எவ்வளோ மக்கள் பெண்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் செல்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து டிராவல் பண்ணுற இடமா இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வேலைப்பாடுகள் செய்கிறோமோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு எதிராகவும் சிறு குழந்தைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து இப்படிப்பட்ட வல்லுறவுகள் வந்து நீடித்து கொண்டு தான் இருக்கின்றன. ஸோ நிச்சயமாக பாரதியினுடைய வரிகளில் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட பாதகம் செய்யும் மக்களை காணும் போது நாம் கம்பீரத்தோடு கர்ஜனையோடு நாம் செயல்பட வேண்டும். நாம் எதற்காகவும் பயப்படக்கூடாது, எதற்காகவும் அஞ்சக்கூடாது. அவர்கள் அவருடைய வரிகளில் உள்ளது போன்று பாதகம் செய்யும் மக்களை காணும் போது நாம் பயப்படவே கூடாது, அவர்களை மோதி மிதிக்க வேண்டும். இந்த இடத்துல மோதுதல் என்பது பார்த்தீங்கன்னா நாம வந்து வன்முறையோடு அவர்களோடு சண்டை போட போறது இல்லை. நிச்சயமா சொல்றேன், நாம வந்து ஒரு அறிவாலையும் ஆற்றலாலையும் நாம வந்து ஒரு புத்திசாலியத்தோடு ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு கண்ணகியை போல ஒரு நாம் வந்து நாம் செயல்பட வேண்டும் சொல்லிட்டு நம்மளுடைய அன்பான பாரதியார் வரிகளின் மூலமாக நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கிறார். 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை வந்து நமக்காக எழுதி வைத்துட்டு போயிருக்கிற பாரதியாருக்கு நாம இந்த நேரத்துல நன்றி சொல்லுவோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து 2 விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து மக்கள் வந்து தவறான பாதையில வந்து தீர்மானிக்கிறாங்க. அந்த 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பயம், இன்னொன்று வந்து அவமானம். இந்த உலகத்துல வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம வந்து பயந்துட்டு இருக்கோம், யாரை பார்த்தாலும் நம்ம பயந்துட்டு இருக்கோம். எதுக்காக பயப்பட வேண்டும்? அச்சம் என்பது யாருக்குமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். அந்த பயத்தை குறித்து நம்முடைய பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டைய வேண்டும். மயலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே, அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்து எறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும், விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளியே வா என்று நம்மளுடைய பாரதியார் வந்து நம்மளை அப்படிப்பட்ட பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து மீண்டு வர சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல கூட அந்த அப்படிப்பட்ட பயத்தை வந்து நாம் வந்து என்ன பண்ணணும், புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றாரு. அதுக்கடுத்தது அவமானம், எதற்கெடுத்தாலும் அவமானம். எது நோக்கி நம்ம வந்து எதுக்குமே அசிங்கப்படவே கூடாது. உலகத்துல பாத்தீங்கன்னா மற்றவர்களை குறித்து நாம் அசிங்கப்பட்டோமானால் நம்மளை விட வந்து ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே கிடையாது. நம்ம எதற்காகவும் நம்ம அஞ்சக்கூடாது, அவமானப்படக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த சொல்றேன். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பத்மசேஷாத்ரி பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆசிரியர் சொல்றாரு, அந்த குற்றவாளி சொல்றாரு, 5 ஆண்டுகளாக மட்டும்தான் அந்த பெண்களோடு அந்த குழந்தை அந்த பள்ளி பிள்ளைகளோடு நான் வந்து வல்லுறவுல ஈடுபட்டேன், நான் வந்து அநியாயம் செய்யணும்னு சொல்றாரு. அது 5 ஆண்டுகள் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட வந்து 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். அது அந்த இடத்துல மட்டும் நடக்கல, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வேலை செய்கின்ற பிள்ளைகள் படிக்கின்ற டியூஷன் போற எல்லா இடத்துலயுமே வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஸோ நிச்சயமாக நமக்கு பயம் இருக்கக்கூடாது, அவமானம் இருக்கக்கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா சைல்டு லைன் 1098 1098 சொல்லிட்டு ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்குங்க. குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, சிறு பிள்ளைகளுக்கு எதிராக எந்த தவறுகள் நடந்தாலும் அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நம்ம கூப்பிடும்படி நம்ம கவர்மெண்ட் நமக்கு அதற்காக ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 2012 போக்சோ அப்படின்ற ஒரு சட்டம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க. Prevention of Children from Sexual Offences Act of India சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சட்டம் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக நாம் இந்த சட்டத்தின் படி நாம் என்ன பண்ணணும், நாம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ நாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு வழியில் ஒரு கம்பீரத்தோடு செயல்பட வேண்டும். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றிலும் நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல தகுதியான ஆட்கள், பகுத்தறிவாளர்கள், நல்ல நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற நல்ல ஒரு மனிதர்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்காங்க. நாம் அவர்களை பின்பற்றி அவர்கள் வழியில் செல்வாங்க. நம்மளை சுற்றிலும் தவறான மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களோடு இப்படிப்பட்ட பாரதியினுடைய வரிகளோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கீழ் நான் பேச அழைக்கப்பட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு தலைப்பு, மோதி மிதிக்க வேண்டும். தவறான மனிதர்களை பார்க்கும்போது, தவறான காய்ப்புணர்ச்சியோடு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை பார்க்கும்போது, மற்றவர்களை அநியாயத்துக்கு சீண்டுகின்ற இப்படிப்பட்ட கேவலமான ஒரு மனிதர்களை பார்க்கும்போது நாம் வந்து என்ன பண்ணணும், தைரியமாக அவர்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன்.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து என்னையும் இந்த இடத்துல வந்து பாரதியினுடைய வரிகளோடு சேர்ந்து என்னை பயணம் செய்ய வைத்த இப்படிப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஜோஸ்வா குமரேசன் அவர்களே, நன்றி. மிக சரியான பதிலடி கொடுத்திருக்கிறீர்கள். 100 வருடங்களுக்கு முன்பு ஏன் பாப்பாவுக்கு பாரதியார் பாடல் எழுதியிருக்கிறார் என்று சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் பெண் வன்கொடுமை அன்றுதான் அதிகமாக இருந்ததாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உண்மைதான். அதனால்தான் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்னு பாரதியார் பாடியிருக்கிறார். மாதர் அறிவை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது என்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். பயத்திலேருந்து வெளிவரணும்னா உணர்ச்சியான வரிகள் தான் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அவர் வரிகளும் அப்படித்தான் இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பார்ப்பான்னு அந்த உணர்ச்சி பூர்வமான வரிகளை சொல்லும் போதே பயம் ஓடிடுங்கிறது உண்மைதான். அதே நேரம் நீங்கள் வந்து குழந்தைகளும் பெண்களும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க சமீபத்தில் அப்படிங்கிறத உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருக்கீங்க. அதையெல்லாம் நாங்களும் படித்திருக்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்புக்கான அந்த தொலைபேசி எண்ணெல்லாம் கொடுத்துருக்கீங்க. சட்டங்கள், போக்சோ சட்டங்கள் போன்ற சட்டங்கள் பாதுகாப்பாக அவர்களுக்கு இருக்கு என்பதை சொன்ன நீங்கள் தைரியம் திமிரான ஆயுதமாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல வார்த்தை பிரயோகம். தைரியம்தான் திமிரான ஆயுதம் என்பதை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. அதை வந்து ஒவ்வொரு பெண்ணும் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறப்பாக சொன்ன உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் என்னுடைய நண்பர் நடராஜன். நான் பணியில் இருக்கும்போது இருந்த அசோசியேஷனுடைய பொருளாளர், என்எல்சி தேசிய பொறியாளர் சங்கத்தின் தேசிய பட்டதாரி பொறியாளர் சங்கத்தின் பொருளாளர். அழகாக பாடுவார், நல்லா பேசுவார், செயற்பொறியாளராக இருக்கார். அதையெல்லாம் விட சமூக ஆர்வலாக இருக்கார். தொடர்ந்து பல பட்டிமன்றங்கள் பேசிகிட்டு இருக்கார். முனைவர் நடராஜன் அவர்களை ஓடி விளையாடுவது தான் முக்கியம்னு சொல்கிறதுக்காக அழைத்து மகிழ்கிறேன். வாங்க நடராஜன், நல்ல காரணங்களை சொல்லுங்கள். பாரதியாரின் நூற்றாண்டில் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த நுவலி விடியாடி கணேஷ் யூடியூப் சேனலுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட சக பேச்சாளருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவீன தமிழ் கவிதைகளின் சிற்பி, தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்பே தன்னுடைய சிம்ம குரலால் கர்ஜித்தவன் தான் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்விடும் பாரினில் இங்கே நடத்தி வந்தோம் என்று பெண் உரிமைக்காக ஓங்கி குரல் கொடுத்தவன் பாரதி. சாதிகள் இல்லையடி பாப்பா, உள்ள தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று தீண்டாமைக்கு எதிராக தன் சவுக்கை சுற்றி வந்தான் பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று குழந்தைகளுக்கு அந்த காலத்திலேயே விளையாட்டின் மகத்துவத்தை அந்த பிஞ்சு மனதலில் புகுத்தி வந்தான் பாரதி. எந்தவித உட்கட்டமைப்பு வசதி இல்லாத அந்த காலகட்டத்திலேயே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை விளையாட அனுமதித்தார்கள். குழந்தைகளும் எந்தவித பாலின பாகுபாடு இன்றி விளையாடினார்கள். அக்காலகட்டத்தில் சகோதரத்துவம் மேலோங்கி இருந்தது. அதனால் எந்த பாலின குற்றங்கள் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஆப்பிள் மாரி அவர்களை வீட்டுக்குள்ளேயே குத்தி குத்தி வளர்க்குறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த சொகுசை பழகிட்டு அவங்க வெளியே போகணும்னு
நினைச்சாங்கன்னா உடனே அவங்க கையில ஒரு செல்போனை கொடுத்தது, வீட்டுக்குள்ளேயே அவங்கள உள்ளே இருக்கிறதுக்கு அவங்கள அப்படியே பாத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் வசதி என்று செல்போனை நல்லா என்னென்ன விளையாட்டு இது பண்ண முடியுமோ விளையாட முடியுமோ அதெல்லாம் விளையாடி செல்போனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அடிக்ட் ஆகி அவங்க எந்த வித என்ன பண்றது, எந்த வித உடல் உழைப்பும் இன்றி எந்த ஒரு விளையாட்டும் இன்றி இருப்பதால் அவர்களுக்கு எல்லா வித நோய்களும் வந்துருக்கு. சுகர்ன்றாங்க, 20 வயசு பேருக்கு சுகர் இருக்குன்றாங்க, பிபி இருக்குன்றாங்க. இதெல்லாம் எங்க காலகட்டத்திலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலேயோ இந்த மாதிரி இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு 20 வயசு பேசுறதுலாம் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படியே நடுவர் அவர்களே, ஆனா நம்ம குமரேசன் அவர்கள் இருக்கிற தம்பி குமரேசன் அவர்கள் சொல்றாரு, மோதி மீத்தி விடு பாப்பா, மோதி மீத்தி விடு பாப்பான்றாரு. ஓடவே முடியல, எப்படி ஓடி மோதி மீட்கிறது? நீங்க வந்து மோதி மீதுனா எப்படி தெரியுமா இருக்கு, எவன் நடக்க முடியாதுன்னா ஓட்டப்பந்தத்தில் ஓடுற சொல்ற பேர் இருக்கு. ஆகவே குழந்தைகளை பெற்றோர்கள் விளையாட அனுமதிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கிடையே தன்னம்பிக்கை வளரும், எந்தவித மன உளைச்சல் மன சிதைவு எதுவும் இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் வளர்வார்கள். அதாவது இந்திய உலக வரைபடத்தில் 1/3 பங்காக இருக்குது. ஆனால் உலக வரைபடத்தில் புள்ளி மீறி உள்ள நாடுகள்லாம் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியில் இடம்பெறுகிறது. தங்க பதக்கப்பட்டிகளோ வெள்ளி பதக்கங்களோ வருது. ஆனால் இந்தியா ஒரு வெண்கல பதக்கமாக வாங்குமான்ற கடைசி ஒலிம்பிக் முடிகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம இந்திய குடிமகன்கள் வந்து ஏக்கத்தோடு பார்க்குற மாரி ஒரு நிலைமை இருக்குதுன்னா ஏன் என்று சொன்னால் நம்ம விளையாட அனுமதிக்காத காரணம் தான் மெயின் காரணம். நம்மளுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஒரு நிராஜ் சோப்ராவோ ஒரு பிவி சிந்தோ இல்ல ஒரு விராட் கோலியோ போதாது. நம்மளுக்கு வந்து 100 நிராஜ் சோப்ராக்கள், 100 பிவி சிந்து, 100 விராட் கோலி இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள். நம்மளுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஒரு நிராஜ் சோப்ராவோ ஒரு பிவி சிந்தோ இல்ல ஒரு விராட் கோலியோ போதாது. நம்மளுக்கு வந்து 100 நிராஜ் சோப்ராக்கள், 100 பிவி சிந்து, 100 விராட் கோலி இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே விளையாட அனுமதித்தால்தான் அவர்களுடைய தன்னம்பிக்கை வளரும், அவர்களுடைய வீரம் வளரும், உடல் வலிமை பெறும். இப்படிப்பட்ட வந்தவர்கள் தான் நாளைய சிறந்த குடிமகனாகவும் நாளை இந்தியாவை ஆளக்கூடியவர்களாகவும் வருவார்கள் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்து அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடராஜன் அவர்களுக்கு நன்றி. முனைவர் நடராஜன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஓடி விளையாடுறது எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு விஷயம் சொன்னார், அன்று பாலியல் குற்றம் கம்மியாக இருந்தது, குழந்தைங்க நல்லா விளையாண்டாங்க. இன்றைக்கி வந்து பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களை வெளியே விடுறதுக்கே பெற்றோர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தித்தாளில் படிக்கும்போது நமக்கும் அப்படி தான் தோணுது. இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. செல்ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, அப்படித்தானான்னு என்னை வேறு கேட்குறாரு. நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், நான் தான் டெய்லி வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே. என் பேரன் 2 வயசாவது அவன் செல்ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிட்றான். பல விஷயங்கள் நான் பிள்ளைங்கக்கிட்ட இருந்தால் செல்ஃபோனில் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அப்படி தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பேரன்கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக தான் கேட்குறீங்க, நடக்கவே முடியல எங்கேருந்து ஓடுறதுன்னு. உண்மைதான். ஆனால் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, 100 நிராஜ் சோப்ரா வேணும், 100 சிந்து வேணும், 100 கோலி வேணுங்கிறீங்க. உலகத்திலே அதிக மக்கள் தொகையில் 2வதாக இருக்கிற இந்தியாவில் என்ன ஆட்களாக இல்லை, இருக்காங்க. ஆனால் விளையாட்டுக்கு நாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து குறிப்பிட்ட விளையாட்டுக்கு அவங்கள வந்து தகுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க, விளையாண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் வேலைக்கு போவாங்க.
அதனால்தான் நமக்கு பரிசுகள் குறைவாக கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், மோதி மிதிச்சு இதையெல்லாம் தாண்டி எப்படி வர்றதுன்னு நாம் வந்து செல்வி சீதாலட்சுமி கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க வந்து மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞராக இருக்காங்க, பாடகராக இருக்காங்க, சமூக சேவகராகவும் இருக்கிறாங்க. அதை விட முக்கியம், மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் இருக்கிறாங்க. அவங்க என்ன கருத்தை பதிவு செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு எப்படி மோதி மிதிக்கிறதுங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்குவோம் என்று சொல்லி சீதாலட்சுமி அவர்களை, செல்வி சீதாலட்சுமி அவர்களை மோதி மிதிப்பதற்கு அழைத்து அமர்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் க சீதாலட்சுமி. எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த நுவலி விழியாடி கணேஷ் சசிகலா அவர்களுக்கு நன்றி. பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு வணக்கம். மோதி மிதித்து விடு பாப்பா, எப்படி ஓடி விளையாடு பாப்பாவை பாரதியார் பதிச்சுட்டு போயிருக்காரோ அதே மாதிரிதான் மோதி மிதித்து விடு பாப்பாவையும் ஆணித்தரமா பதிச்சுட்டு போயிருக்காரு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே தடை அப்படிங்கறது இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அனுபவங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சேகரிச்சு வைக்கும் பொழுது ஒரு தடை வரப்போ அவங்களுக்கு வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அல்லது எப்படி வெளில வரணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஆனா குழந்தைங்களுக்கு அது எதுவும் தெரியாது. அந்த தடைகளை எப்படி மோதி மிதிக்க வேண்டும் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். திரு நடராஜன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து வெளில இருந்து ஓடி விளையாட முடியல, ஒரு செல்போனை கொடுத்துடுறாங்க, அந்த குழந்தைங்க எங்க போய் விளையாடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம், பெற்றோர்கள் வந்து எப்படின்னா பயந்த சுபாவமா இருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு. நியூஸ் சேனலை ஓபன் பண்ணாலே குழந்தைகளை வெளில விட முடியாத நிலைக்கு பெற்றோர்கள் மனநிலை மாறிடுது. அதனால அவங்க வந்து வெளில விடுறது இல்ல, போனை கையில கொடுத்துடுறாங்க. அந்த போனை கையில கொடுக்கும் பொழுது அந்த போன்ல வந்து நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். சோசியல் மீடியாவை பொறுத்தளவு அப்படி பார்க்கும்போது கெட்ட விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. கெட்ட விஷயங்கள் தான் சிறு குழந்தைகளை வந்து ஈஸியா வந்து அப்படி மாத்திடும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சோசியல் மீடியாவை பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு தீமைக்கு போயிடுறாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாமே வந்து யாரும் பெற்றோர்கள் வளர்க்கறது இல்ல, போனை பார்த்துதான் ஒன்னு ஒன்னு கத்துக்கிறாங்க, வளர்றாங்க. ரெண்டு குழந்தைங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு குழந்தை வின் பண்ணிடுது, இன்னொரு குழந்தை வந்து தோத்து போயிடுது. தோத்து போறப்ப அவங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தட்டி கொடுத்து அருமையா விளையாண்ட, சூப்பரா விளையாண்ட அப்படின்னு கண்ணத்துல முத்தம் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு கொஞ்சறாங்க. அது பாராட்டுன்னு சொல்லலாம், அவங்க பாராட்டுறதா அந்த குழந்தைய ஆறுதல் பண்றதுக்கு. ஆனா யாருனே தெரியாத ஒருத்தவங்க காரணமே இல்லாம ஒரு குழந்தைய தவறாக கொஞ்சறதோ ஏதோ ஒண்ணு இருந்தா குழந்தைகளை அவர்களெல்லாம் மோதி மிதிக்கணும். டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட போறப்ப அவங்க வந்து செக்அப் பண்றாங்க, ஏதோ ஒரு வலிக்காக செக்அப் பண்றாங்க. யாருனே தெரியாத ஒருத்தவங்க அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ இந்த குழந்தைய கூப்பிட்டு நீ வந்து நான் உங்ககிட்ட பேசுறத வந்து உங்க அப்பா அம்மாட்ட சொல்லாத, யார்கிட்டயும் சொல்லாத அப்படி இப்படின்னு சொன்னா குழந்தைகளே அவர்களை மோதி மிதிக்கணும். ஏன்னா ரகசியம் அப்படிங்கறது அம்மாட்டையும் அப்பாட்டையும் தான் இருக்கு, நம்ம ஷேர் பண்ணணும். வெளியால் தெரியாத யாரோ ஒருத்தவங்க பிஸ்கெட் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னா அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அதுவும் நம்ம மறைமுகமான இடங்கள்ல யாராவது ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்களெல்லாம் மோதி மிதிக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் பெற்றோர்கிட்ட வந்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி மோதி மிதித்து விடு பாப்பா அப்படிங்கிறப்போ ஒரு தடைய எரிஞ்சு நேர்மையான வழியில போறதுதான். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து ரோட்ல நிக்கும் பொழுது ஒருத்தவங்களுடைய ஹேண்ட்பேகை வந்து ஒருத்தர் புடிச்சிட்டு போறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு தவறு நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம மத்தவங்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நின்னோம் அப்படின்னா அந்த தவறை யாராலுமே வந்து தடுக்க முடியாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த திருடனை பிடித்து கொடுத்து அந்த ஹேண்ட்பேகை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா
அந்த தடையை வந்து அவங்களுக்கு போக்குன மாதிரி. அதனால தடைகளும் அநியாயங்களும் எங்க நடந்தாலும் அதை மோதி எரிந்து விட்டு அடுத்த நிலைக்கு நேர்மையாக செல்ல வேண்டும். மோதி மிதித்து விடு பாப்பா. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. சிறு குழந்தைகளே, உங்களுடைய விஷயங்களை உங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வேற அயலார் யார்ட்டையும் இது பண்ண வேணாம். குட் டச் பேட் டச் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கோங்க. குட் டச் பேட் டச் அப்படிங்கறத உங்களை யாராவது பேட் டச் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள மோதி மிதிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி செல்வி சீதாலட்சுமி அவர்களே. மோதி மிதிக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத மிக அழகான கருத்துக்களால் நீங்கள் பதிய வைத்திருக்கிறீர்கள். பாரதி வந்து ரெண்டையும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தான் அழகாக ஒப்புக்கிட்டீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றியை சொல்லி. வேண்டாததை குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதை கவனித்து கொள்வது நம் வேலை. அதை பார்க்காமல் இருப்பதற்கு அந்த செல்போனிலேயே செட்டிங் இருக்கு என்பதை உங்கள் கவனத்துக்கு சொல்கிறேன். யாருன்னே தெரியாதவங்க தொடும்போது மோதி மிதிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுமா தோழி, நல்லா தெரிஞ்சவங்களே குழந்தைங்கிட்ட தப்பு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட செய்திகளையும் நம்ம படிக்கிறோம். குழந்தைங்க எதா இருந்தாலும் பெற்றோர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. அவங்க சொல்லணுங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்த வேண்டியது பெற்றோர்கள் கடமை. அதுவும் உண்மைதான். நேர்மை தான் மோதி மிதிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மிக முக்கியமாக குழந்தைங்களுக்கு குட் டச் எது, பேட் டச் எது அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக உங்கள் இளமைக்கே உரிய அழகான தமிழால் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். இப்போ ஓடி விளையாடுறது எவ்வளோ முக்கியங்கிறத நமக்கு பதிய வைப்பதற்காக சக்தி மகேஸ்வரி அவர்களை நான் அழைக்கப் போகிறேன். இவர் வந்து அக்னி சிறகுகள்ன்ற அமைப்பில் வந்து பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கார். அதுவும் இல்லாமல் வேந்தர் டிவியினுடைய புகழ் இவர் பக்கம் இருக்கிறது. ராசபாளையத்தை சேர்ந்தவர், மிகச்சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். இவரை அழைத்து மகிழ்கிறேன். வாங்க சக்தி மகேஸ்வரி அவர்களே, நல்ல சக்தியான கருத்துக்களை ஓடி விளையாடும் குழந்தைக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி உங்களை அழைக்கிறேன். நன்றி.